அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களுடைய தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா ஃப்ளம் கேக் செய்ய போறோம். இந்த ஃப்ளம் கேக் வந்து ட்ரெடிஷ்னலானது, அப்புறம் ஒரிஜினலான ஃப்ளம் கேக் இது தாங்க. இதுல பெருஞ்சீரகம், கிராம்பு, மிளகு, பட்டை, கல்பாசி இதெல்லாம் போட்டு பவுடர் பண்ணிட்டு செய்ய போறோம். இது செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ஸ்பைசஸான ஃப்ளம் கேக்கு எப்படி செய்யறதுங்கிறது இன்னைக்கு வீடியோல பாக்கலாம். வாங்க. நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு தோல் தேவை. அதுக்கு ஆரஞ்சு பழத்தை எடுத்துட்டு இதுமாரி கேரட் துருவுறது மூலம் துருவிங்க. இது கேக்குக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இங்கே பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன பிளேட்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு தோல் ரெடி. ஆரஞ்சு பழத்துல கொஞ்சமா ஜூஸ் புழிஞ்சு எடுத்துப்போம். இந்த ஜூஸ்ல தான் நம்ம உலர்ந்த திராட்சையையும் கருப்பு உலர்ந்த திராட்சையும் ஊற வைக்க போறோம். ஒரு 20 உலர்ந்த திராட்சை எடுத்துக்கலாம், ரைசின்ஸ். இந்த ரைசின்ஸ்ல நம்ம ஆரஞ்சு பழ ஜூஸை வடிகட்டி ஊத்திங்க. இந்த ஜூஸ்லயே இந்த ரைசின் 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினாதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம ஜூஸை வடிகட்டிட்டு 2 மணி நேரம் இந்த திராட்சையும் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். பெருஞ்சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகு 10, ஒரு சின்ன பட்டை, கல்பாசிங்கிற ஸ்டோன் ஃப்ளவர் எடுத்துக்கலாம் 1 பிஞ்சு, அன்னாசி மொக்குங்கிறதுல கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் போட்டுங்க, கிராம்பு 2, ஏலக்காய் பச்சை ஏலக்காய் 1 போட்டு இதை ஃபஸ்ட்டு பொடியாக நுணுக்கிக்கலாம். நுணுக்கிட்டு இதில் 3 டேபிள்ஸ்பூன் மைதா கலந்துப்போம். மைதா கலந்துட்டு திரும்ப பொடியாக நுணுக்கிங்க. நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான கேக் பவுடர் ரெடியாக போகுது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கேக் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதுதான் செம டேஸ்ட்டும் வாசனைக்கும் காரணம் இதுதான். இதை எடுத்து வச்சுங்க. இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கலாம். ஒரு 20 கிராம் முந்திரி எடுத்துக்கிட்டோம். முந்திரியை நல்லா பொடியாக உடச்சி வச்சுக்கலாம். க்யூட்டி ஃப்ரூட்டி 4 கலர் நான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல், எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துங்க. 50 கிராம் வெண்ணெய் எடுத்துப்போம். ஒரு பவுலில் அந்த 50 கிராம் வெண்ணெயை போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். நல்லா சாஃப்டாக விட்டு ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணுங்கள். அடித்து வச்சுருக்க வெண்ணெயில் நம்ம பொடியாக நுணுக்கின 75 கிராம் ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். ஒரே தெரியாக கலந்துடாதீங்க, கட்டி பிடிச்சிடும். இப்போ கொஞ்சமாக போட்டு கலந்தாச்சு. திரும்ப மீதம் உள்ள ஜீனி பவுடரை போட்டுப்போம். பவுடர் ஜீனியை போட்டுட்டு நல்லா திரும்ப கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இதுவும் நல்லா நம்ம கலக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகும். வெண்ணெயும் ஜீனி பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்துருவோம். கலந்துட்டு இதில் நம்ம ஒரு முட்டையை எடுத்து வச்சுருக்க முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டையை இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நம்ம இந்த பிளெண்டராலேயே ஒரு 4 நிமிஷம் தொடர்ந்து நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா ஸ்மூத்தாக வரணும். அப்போ தான் இந்த கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கலக்கிறது மட்டும்தான், 4 நிமிஷமோ அதுக்கு மேலேயோ நீங்கள் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ளார் மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். ஒரு கப்பில் 50 கிராம் மைதா எடுத்துப்போம். ஒரு வடிகட்டியில் கொட்டிங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடரையும் போட்டுங்க. போட்டுட்டு நல்லா சளிச்சு விடுங்க. எதுக்கு இப்படி செய்கிறோன்னா, இதில் உள்ள டஸ்ட்டு வந்துடும். ஒன்று வந்து இது மூணுமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துடும். அதுக்காக தான் நல்லா சளிச்சியாச்சு. இதை எடுத்து வச்சுப்போம். இதை வந்து நம்ம வெண்ணெய், ஜீனி பவுடர் மிக்ஸ், முட்டை போட்டு வச்சுருக்க மிக்ஸில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதை கையாலேயே நம்ம ஸ்மூத்தாக கிண்டிக்கலாம். அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் பண்ணோன்னே எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்க உலர்ந்த திராட்சை ஜூஸை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கருப்பு உலர்ந்த திராட்சையை வடிகட்டிடுங்க. அதுலேயே நம்ம உலர்ந்த திராட்சையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு இந்த 2 திராட்சையுமே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்பைசஸ் பவுடர், பட்டை, கிராம்பெலாம் போட்ட அந்த பவுடரில் நமக்கு போட்டுடலாம். அப்புறம் க்யூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கதையும் இதில் போட்டுப்போம். போட்டுருங்க. அப்புறம் துருவி வச்சுருக்க ஆரஞ்சு தோலையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன் இப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னா, நம்ம கேக் செய்யும் போது இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படி அடியில் தங்கிடும். இதுமாரி மிக்ஸ் பண்ணி விட்டால் கேக் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஒன்று இந்த ஸ்பைசஸ் டேஸ்ட்டும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ இந்த மிக்சரை நம்ம கேக் ரெடி பண்ணியிருக்க மாவில் போட்டுட்டு நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச ஆரஞ்சு ஜூஸ், நம்ம ரைஸின் ஊற வச்ச ஆரஞ்சு ஜூஸையும் இதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி நம்மளோட கேக் மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம்.
வச்சுட்டு இது ஊற்றி வைக்கிற நம்ம பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் வெண்ணெயை விட்டு நல்லா எல்லா பக்கமும் பர்ற மாதிரி தடவி விடுங்க. எந்த பக்கமும் விட்டுறாதீங்க, ஏன்னா கேக் காந்திடும். அதேமாரி 3 டேபிள்ஸ்பூன் மைதா போட்டுட்டு எல்லா பக்கமும் மைதாவும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், இதுமாரி பொறுமையாக செய்யுங்க. எல்லா பக்கமும் மைதாவும் கோட்டிங் கொடுக்கணும். கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்க மைதாவை ஒரு பிளேட்டில் தட்டி எடுத்துடலாம். எடுத்தாச்சு, இதை எடுத்து வச்சுப்போம். இந்த கிண்ணத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் அப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பொறுமையாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 20 கிராம் முந்திரியை அது மேலே அப்படியே அலங்காரம் பண்ணிடலாம். பாருங்கள், அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. இதை நம்ம கேக் ஓவனில் வைக்க போகிறோம். இது ஆல்ரெடி எல்லார் வீட்லையும் இந்த ஓவன் இருக்கும். இந்த கேக் மாவை ஓவனுக்குள்ளே வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். மூடிட்டு ஓவனுக்குன்னு ஒரு மணல் பிளேட் கொடுத்துருப்பாங்க, அந்த மணலை கொட்டி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்டான மணலில் கேக் ஓவனை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு இதை 45-60 நிமிஷம் வரைக்கும் நல்லா பேக் பண்ண விட்டுருங்க. 1 ஹவர் ஆகிடுச்சு. எப்படி கேக் நல்லா பேக் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு குச்சி வச்சு குத்தி பார்ப்போம். அதில் ஒட்டலைன்னா நல்லா வெந்திருச்சு. இதை எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம். ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், வெட்டும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒரிஜினல் ட்ரெடிஷ்னல் ஃப்ளேம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால சூப்பராக வாசனையாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.